ஹே ஹலோ வணக்கம். இந்த குவாரண்டைன் லாக்டவுன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு. சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு வருத்தம். அதை பேஸ் பண்ணி ஒரு குட்டி கவிதை கேட்டு பாருங்க. இந்த தனிமைப்படுத்துதல் வேடிக்கை, அரசாங்கம் அதை நீட்டிக்க, நாட்கள் நகர்ந்து செல்கிறதே சிறையில் விலங்கின் தனிமை போல். புதிதாய் திருமணம் இனிதாய் இனிக்க, அன்பில் வளம் வரும் ஜோடிகள் ஒரு புறம். நாட்கள் கடந்து வெறுமை நிறைந்து சண்டையில் வாழும் தம்பதி ஒரு புறம். மாணவர் ஒரு புறம், காவலர் ஒரு புறம், காதலர் ஒரு புறம், ஒருதலை காவியர் ஒரு புறம், வழியில் வாடுவர் ஒரு புறம், சம்பாதிக்கும் ஆடவர் ஒரு புறம், ஓயாது உழைக்கும் பெண்டியர் ஒரு புறம், சேட்டை சிறுவர்கள் ஒரு புறம், ஓய்விலோ உழைப்பிலோ முதியவர் ஒரு புறம். அல்லோரும் சேர்ந்து சிறிது காலம் பொறுத்தோம், ஏதோ ஒரு வழியாய் பொழுதை கழித்தோம். உறவோடு உறவாட நேரம் கிடைத்தும் வெறுமை தனிமை சண்டை என்று ஏன் உரைத்தோம்? இது நம் வீடு, நம்மிடம். இங்கு நிம்மதி இல்லையே, ஆனால் எங்கு சென்றதை கொண்டு வரப்போகிறோம்? நிலையில்லா நிமிடங்கள், இதில் எதற்கு இத்துணை சங்கடங்கள்? கைபேசி விடுத்து, உறவோடு சிரித்து, கோபங்கள் பொறுத்து, பிறர் உணர்வுகளை மதித்து, புன்னகையில் வீற்று, கவலைகளை மாற்று, சிரிப்போடு உறவாடு. நன்றி.